श्रीमद्वेदान्तरामानुजयति कृपया रङ्गिणीन्यस्तभारं तत्सम्प्राप्तागमान्तद्वितयमनुगणं तिष्ठता पूर्णमग्र्यं श्रेष्ठश्रीरङ्गरामानुजमुनिकरुणालब्धमोक्षाश्रमन्तं सत्वस्थं श्रीवराहं यतिवरमनघं देशिकं संश्रयामि वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं तत्पादयुग्मसरसीरुहभृङ्गराजं त्रय्यन्तयुग्मकृतभूरिपरिश्रवन्तं श्रीरङ्गलक्ष्मणमुनिं शरणं प्रपद्ये श्रीमद्वेदान्तरामानुजमुनिकरुणालब्धवेदान्तयुग्मं श्रीमच्छ्रीवासयोगीश्वरगुरुपदयोरर्पितस्वात्मभारं श्रीमच्छ्रीरङ्गनाथाह्वयमुनिकृपया प्राप्तमोक्षाश्रमं तं श्रीमद्वेदान्तरामानुजमुनिमपरं संशये देशिकेन्द्रं श्रीरङ्गेशपदे समर्पितभरं श्रुत्यन्तरामानुजश्रीयोगीन्द्रगुरूत्तमेन यमिनः श्रुत्यन्तविद्यात्मनः प्राप्तश्रुत्यपदं सयुग्महृदयं श्रीवासरामानुजात् श्रीश्रीवासमुनीन्द्रदेशिकमणिं श्रेयो निधिं संश्रये श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि यत्पदाम्भोर्वध्यानविध्वस्ताशेषकल्मषः वस्तुतामुपयातोऽहं यामुनेयं नमामि तम्। ஆளவந்தார்ன்ற ஆச்சாரியர்னால அருளி செய்யப்பட்ட நான்கு ஸ்லோகங்கள் கொண்ட பிராட்டியின் மகிமையை காண்பித்து கொடுக்கக்கூடிய சதுஷ்லோகியை அனுபவித்து வருகின்றோம். இதற்கு முன்னாடி ஆளவந்தாருடைய மூன்று தனியன்கள், அந்த மூன்று தனியன்களுக்கும் முறையே ஒவ்வொன்றாக வியாக்கியானம் பார்க்கப்பட்டது. அடுத்தது காந்தஸ்தே புருஷோத்தம பணிபதி ஷையாசனம் வாகனம் அப்படின்னு சொல்லக்கூடிய முதல் ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்தினால இந்த மொத்த விபூதிக்கும், மொத்த விபூத்தினா உபய விபூதி, உபய விபூத்தினா ஒன்று லீலா விபூத்தின்னு சொல்லக்கூடிய இந்த உலகம் என்ன, மற்றொன்று நித்திய விபூத்தின்னு சொல்லக்கூடிய அபராஜிதா, அயோத்தியா, கலங்காப்பெருநகர்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ரீவைகுண்டம், இந்த இரண்டிற்கும் பிராட்டியும் சேர்ந்து தலைவியாக இருக்கிறாள். அப்பொழுது என்ன ஸ்தாபிக்கப்பட்டது முதல் ஸ்லோகத்தினாலேனா, பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் பரமாத்மா அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் நன்றாக ஸ்தாபிக்கப்பட்டது. இப்போ அடுத்தது ரெண்டாவது ஸ்லோகம் இன்றைக்கு ஆரம்பிக்கிறது. இந்த ரெண்டாவது ஸ்லோகம் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிறேன். என்ன அப்படின்னா, எப்படி ஸ்ரீபாஷ்யத்தில் நான்கு அத்தியாயங்கள்னால முதல் அத்தியாயத்தில் எம்பெருமானுக்கே, அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமானுக்கே இவ்வனைத்தும் சேஷபூதம்னு ஸ்தாபிக்கப்பட்டு, ரெண்டாவது அத்தியாயத்தினால இதை எந்த தர்க்கத்தினாலேயும் யுக்திகள்னாலேயும் வேற பிரமாணாந்தரங்கள் கொண்டும் அசைத்து பார்க்க முடியாதுன்னு ரெண்டாவது அத்தியாயத்தில் எம்பெருமானே அனைத்திற்கும் சேஷியாக இருக்கிறான், அவனுக்கு அடிபணிந்தே அனைத்தும் இருக்கிறதுன்றத ரெண்டாவது அத்தியாயத்திலையும், மூணாவது அத்தியாயத்தினாலே அவனை சரணாகதி பண்ணணும், அவனை பக்தியோகத்தினால வசப்படுத்தணுன்றதையும், நான்காவது அத்தியாயத்தினால அவன்தான் பலத்தை அருளுபவன் அப்படின்றதும் காண்பிக்கப்படுகிறது. அதில் முறையே ரெண்டாவது அத்தியாயத்தில் என்ன ஸ்தாபிக்கப்பட்டது ஸ்ரீபாஷ்யத்தில் அப்படின்னா, இந்த விஷயம் என்னது, எந்த ஒரு தர்க்கங்களினாலேயும் யுக்திகளினாலேயும், அதாவது தவறான லாஜிக்ஸ்னால, தப்பாக அதாவது வாக்கில் ஒரு ஜாலம் பண்ணுறது, வார்த்தையினால் பண்ணக்கூடிய ஜாலங்கள்னால பிராட்டியை பெருமாள்கிட்டேருந்து பிரிக்கவே முடியாது. நேராக வந்து ஜாலம் பண்ண சூர்பணக்கையினாலேயே பிராட்டியை வந்து பிரிக்க முடியல பெருமாள்கிட்டேருந்து, வார்த்தையினால் ஜாலம் பண்ணுறவா பிராட்டியை பிரிச்சிட முடியாது பெருமாள்கிட்டேருந்து. அதை காண்பிக்கக்கூடிய ஸ்லோகமாக ஆளவந்தார்னால அமைக்கப்பட்டிருக்கு. அதனால் ரெண்டாவது ஸ்லோகத்தில் நிறைய தர்க்க விஷயங்கள், அதாவது லாஜிக்ஸை வச்சு நிறைய கேள்விகள் கேட்கறா, நிறைய வந்து யுக்திகள் பாயும், அந்த யுக்தி எல்லாத்தையும் உடச்சி எரிந்து அந்த பிராட்டி எம்பெருமானோட சேர்ந்து இவ்வுலக அனைத்தையும் ரட்சிக்கிறா, இவ்வுலக அனைத்தையும் முன்னாடி அவதான் படைத்தது அப்படின்னு எப்படி வந்து ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர்னு சொல்லக்கூடிய இந்த அது பேர் என்ன, நம்ம கூரத்தாழ்வானவர் ஸ்தாபிச்சாரோ அதை சுவாமி எடுத்து காண்பிக்கிறார் இந்த இடத்துல. அப்போ ஆளவந்தார் வந்து இந்த ஸ்லோகத்தினால காண்பிக்க போகிற விஷயம் என்னன்னா, முன்னாடி ஒரு ஆற்றுல பந்தக்கால நட்டவன் அந்த பந்தக்கால் சரியாக இருக்கான்னு எப்படி அசைச்சு பார்த்து பந்தக்கால் உறுதியாக இருக்குதுன்னு வந்து எப்படி வந்து நினைவு கொள்கிறானோ, அதே போல் தான் ஸ்தாபித்த பிராட்டி இந்த முன்னாடி ஸ்லோகத்தினால இந்த பிராட்டியே இவ்வுலகனைத்திற்கும் அனைத்து வித காரணமாகவும் இருக்கா, உலகை படைத்தது
அதே நேரத்தில் எம்பெருமானோட சேர்ந்து ரட்சிக்கிறது, அதே நேரத்தில் மோட்சங்களை அருள்வது, எல்லாம் பெருமாளோட சேர்ந்து பிராட்டியே பண்ணுறா அப்படின்றத அசைத்து பார்க்கக்கூடிய விதமாக இந்த ஸ்லோகத்தில் எதனாலையும் அசைக்க முடியாது அப்படின்றத காண்பிக்க போகிறார். இதுதான் ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அவதாரிக்கை. இப்போ ரெண்டாவது ஸ்லோகம். யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ த்வத் வல்லபோபி பிரபு நாலம் மாதும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா தாம் துவாம் தாச இதி பிரபன்ன இதி ச ஸ்தோஷ்யாம்யஹம் நிர்பயா லோகைகேஸ்வரி லோகநாதயிதே தாந்தே தயாந்தே விதன் அப்படின்னு ஆரம்பிக்கிறார். இதில் இன்றைக்கி எப்பவும் போல் இந்த ஸ்லோகத்தை ரெண்டாக பிரித்து கொண்டு இதில் வந்து சில எழக்கூடிய சில சில கேள்விகளுக்கு இன்றைக்கும் நாளைக்கு சில கேள்விகளுக்கான பதிலையும் நாளைக்கு பார்ப்போம். இன்றைக்கு முதல்ல வந்து முதல் இரண்டு வரிகள்னால யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ த்வத் வல்லபோபி பிரபு நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதி நித்யானுகூலம் ஸ்வதா அப்படின்ற முதல் வரி முதல் இரண்டு வரிகள். இதனால் என்ன காண்பிக்கப்படுறது அப்படின்னா, இந்த பிராட்டியானவள் என்ன, அதாவது அவளுடைய எல்லையற்ற குணம், அதாவது பாஷ்யக்காரர் சாய்க்கிற மாதிரி ஞான பலைஸ்வரிய வீரிய சக்தி தேஜஸ் பகவன் நாராயண அப்படின்னு ஆரம்பித்து சரணாகதி கத்தியத்தில் பகவன் நாராயண அபிமதானுரூப ஸ்வரூப ரூப குண விபவைஸ்வரிய ஷீலாத்யனவதிகாதிசயா அசங்கேய கல்யாண குணகணம், அதாவது ஒரு குணம் இல்லை ரெண்டு குணம் இல்லை, கல்யாண குணகணாம்னு பிராட்டியை பார்த்து சாய்க்கிறார். அதை தான் இங்கே ஆள வந்தார் சொன்னதை தான் அங்கே ராமானுஷரானவர் அந்த ஒரு பங்குனி உத்தர நன்னாளில் எம்பெருமானும் பிராட்டியும் சேர்ந்து இருக்கும் பொழுது சரணாகதி கத்தியத்தில் பிரார்த்திச்சார். அப்போ எப்படிப்பட்ட குணக்கடலாக இருக்கக்கூடிய பிராட்டின்னு காண்பிக்கிறார். யஸ்யாஸ்தே மகிமானம் ஆத்மன இவ த்வத் வல்லபோபி பிரபு நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதா உன்னாலேயும் சரி, உன்னுடைய கணவனாக இருக்கக்கூடிய சர்வசக்தனாம் சர்வஜ்ஞனாம் எம்பெருமானாலேயும் சரி, உன்னுடைய கல்யாண குணங்களை அளவிட்டு சொல்ல முடியாது. இதுதான் விஷயம். என்ன விஷயம் அப்படின்னா, உன்னாலேயும் உன்னோட கல்யாண குணம் என்னன்னு சொல்ல முடியாது. உன்னுடைய பர்த்தாவாக இருக்கக்கூடிய என்றைக்கும் நீக்கமர எப்பவும் தன் திருமார்பில் ஏறு திருவுடையான் இன்று வந்திவை கொள்ளுங்களோன்னு ஆண்டாள் சாய்ச்சாலே ஏறு திருவுடையானாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமானாலேயும் உன்னுடைய கல்யாண குணங்கள் இவ்வளவுதான்னு சொல்லவே முடியாது அப்படின்னு காண்பிக்கிறார். அதுக்காக எம்பெருமான் வந்து இதில் என்ன காண்பிக்கப்படுறது அப்படின்னா, பிராட்டியோட எம்பெருமான் சேர்ந்து என்றைக்கும் இருக்கிறான் அப்படின்றத சுவாமி தேசிகன் அழகாக சொன்ன பிரகாரத்தை பார்க்கணும். அமலன் அவியாத சுடர் அளவில்லா ஆரமுதம் அமல உருக்குணங்கள் அணியாயுதங்கள் அடியவர்கள் அமல அழியாத நகர் அழிந்தழும் காவுடனெல்லாம் கமலையுடன் அரசாளும் கரிகிரி மேல் காவலனே. வரதராஜ பெருமாளை பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுற ரூபமாக ஒரு ஆச்சரியமான அர்த்த பஞ்சகம்னு சொல்லக்கூடிய ஒரு தேசிக பிரபந்தத்தில் தேசிகன் சாய்க்கிறார். எப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான்னா, பெருந்தேவி தாயாரோடு சேர்ந்து அந்த கரிகிரி மேலே இருக்கக்கூடிய கமலையுடன் அரசாளும் கரிகிரி மேல் காவலனே. நம்மையெல்லாம் காக்கக்கூடிய எம்பெருமானானவன் பிராட்டியோடு சேர்ந்து நம்மளையெல்லாம் காப்பாற்றுறான் அப்படின்னு அழகாக சொல்லப்படுறது. இப்படிப்பட்ட பெருமை வாய்ந்த பிராட்டி எப்படி இருக்கா அப்படின்னா, யஸ்யாஹா அப்படின்னு ஆரம்பிக்கிறார். யஸ்யாஹானா என்ன, முன்னாடி எப்படி இப்படியெல்லாம் சொல்லப்பட்டாலோ, அதாவது உபய விபூதிக்கும் பிராட்டியானவள் தலைவியாக இருக்கா எம்பெருமானை போல அப்படின்னு சொல்லப்பட்ட அந்த பிராட்டியானவள் தே அப்படின்னு குடிக்கிறார். யஸ்யாஹானே சொன்னால் போருமே, யஸ்யாஹானா அவள்னா எடுத்து அவள்னா எவ்வளோன்னு நமக்கு சந்தேகம் வந்துடக்கூடாது. சரஸ்வதியா துர்கையா இவாளா அவளா நமக்கு எதாவது சந்தேகம் வந்துடக்கூடாது இல்லையா. ஸ்ரீமான் தேசியின் அழகா சாய்ப்பர் ஸ்ரீமான் நாராயணோ நஃபதி, எங்களுக்கு யார் வந்து தெய்வம்னா ஸ்ரீமன் நாராயணனாக இருக்கக்கூடிய அந்த எம்பெருமான் தான் தெய்வத்தைன்னு எடுத்து காண்பிப்பார்ல, அந்த மாதிரி யஸ்யாஹா தே, இந்த தேன்றதுனால இந்த பிராட்டியானவள் குறிக்கப்படுகிறாள், இந்த மகாலட்சுமி தேவியானவள் குறிக்கப்படுகிறாள் அப்படின்னு முதல்ல சொல்கிறேன். அதே மாதிரி அடுத்தது மகிமானம் அப்படின்னு பதம் போடுற. மகிமானம்ன்ற பதத்தினால என்ன காண்பிக்கப்படுறதுன்னா, முன் ஸ்லோகத்தில் ஆளவந்தார் கிட்ட இருக்கிற ஒரு பெரிய அதிசயமே என்னன்னா, ஆளவந்தார் ரொம்ப சுருக்க விஷயங்களை சொல்லுவார், ஆனால் முன்னாடி இருக்கிற விஷயங்கள் எல்லாம் சேர்த்து சொல்லக்கூடிய அவருடைய அடுத்தடுத்த விஷயங்கள் இருந்துகிட்டே இருக்கும். முன்னாடி ஸ்லோகத்துக்கும் இந்த ஸ்லோகத்துக்கும் என்ன ஒரு தொடர்புன்னு பார்க்கும் பொழுது ஒரே தொடர்பு தான். என்ன, முன்னாடி ஸ்லோகத்தில் பிராட்டியானவளுக்கு எல்லாம்
அடிமையானதுன்னு தெரிவிக்கப்பட்டது. இந்த ஸ்லோகத்தில் அந்த அடிமையான வஸ்துக்களை நீங்கள் இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. அதாவது லோகத்தில் திருடுறவா ரெண்டு டைப்பு, ஒன்று சொத்தை திருடின் போகிறது, இன்னொன்று பேரை திருடின் போகிறது. பிராட்டி இந்த லோகத்துக்கு எல்லாம் தலைவின்னு சொல்லுவோம், அவள் தலைவியே கிடையாதுன்னு ஒரு கூட்டம் கத்தின்னு இருக்கும், இது அவளுடைய பேரை திருடின் போகிறது. இன்னொன்று அவளுடைய சொத்தாக இருக்கக்கூடிய இந்த உபய விபூதியும் திருடுறது. பிராட்டிக்கு இது சேஷமானது அன்று, பிராட்டிக்கு இவை அடிமையானது அன்று அப்படின்னு சொல்லி பெருமாளுக்கு மத்திரம்தான் சூர்பணக கோஷ்டி மாதிரி கத்தின்றே இருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய இரண்டாவது கோஷ்டி அப்படின்னா பிராட்டியினுடைய சொத்தையும் திருட முடியாது, அவளுடைய மகிமானம்னு சொல்லக்கூடிய உபய விபூதித்வம், தான் வந்து எப்படி எம்பெருமான் ஆள்றான்னு சொல்லும் பொழுது, அதாவது இதில் சொல்கிற ராமாயணத்தில் ஆச்சரியமான ஒரு ஸ்லோகம் சொல்லப்படுறது, தமச பரமோதாதா சங்கச்சக்கர கதாதரஹா ஸ்ரீவத்ச பக்ஷா நித்யஸ்ரீஹி அஜய்ய சாஸ்வதோ த்ருவஹா அப்படின்னு சொல்லப்படுறது. அதாவது பெருமாள் ஸ்ரீவத்சன்ற அந்த திருமார்பில் இருக்கக்கூடிய அந்த மருவில் எப்பொழுதும் பூவின் மேல், அந்த பூவின் மேல் மாதுவாள் மார்பினான் என் சொல்லியான் வாழ்த்துவனே அப்படின்னு சாய்க்கிற மாதிரி அந்த பூவின் மேலே மாதுவாள், அந்த பிராட்டியானவள் எப்பொழுதும் நீக்கவர நிறைந்திருக்கக்கூடிய எம்பெருமானா இருக்கான். எங்க இருக்கான் சுவாமி? தமச பரமோதாதா சங்கசக்கர கதாதரஹா. தமசு அதாவது இந்த பிரகிருத்தியை தாண்டி வைகுண்டத்தில் இருக்கான். அப்படி இருக்கக்கூடிய எம்பெருமான் என்றைக்கும் பிராட்டியை பிரியாதவன் அப்படின்றது நல்லா தெரியுது. பாருங்க ராமாயணத்தில் என்ன விஷயம் சொல்லித்து, பிராட்டியை என்றைக்கும் எம்பெருமான் பிரிய மாட்டான்னு சொல்லித்து. அதை தான் இங்கே ஆள வந்தார் சாய்க்கிறார். இப்படிப்பட்ட பெரிய மகிமையை படைத்தவள், என்ன மகிமை? உபய விபூதியையும் தனக்கு கீழமையாக கொண்டவள், அடுத்தது பற்பல கல்யாண குணங்கள் நிரம்பியவள் அப்படின்றது தெரியுது. சரி, இதை சொல்லிட்டு ஆளவந்தார் என்ன சாய்க்கிறார்? ஆத்மனை இவ, அதாவது உன்னாலேயும் சரி, துவத் வல்லபோபி பிரபு, உனக்கு வல்லபனாம் ஒருத்தன் இருக்கானே. யார் வல்லபன்? பெருமாள் பிராட்டிக்கு வல்லபன். அதாவது விஷ்ணு பத்னியும் மகீம் தேவியும் மாதவியும் மாதவ பிரியாம்னு சொல்லப்படுறது இல்லையா சூக்தங்களில், அப்படிப்பட்ட ஸ்ரீதரஹா ஸ்ரீகரஹான்னு சொல்லக்கூடிய அந்த எம்பெருமானானவன் இந்த விஷயத்தை, எதை? உன்னுடைய எல்லையற்ற இருக்கக்கூடிய உன்னுடைய விபூதியானது, விபூத்தினா உன்னுடைய சொத்து, விபூதி விபூத்தினா சொத்துன்னு அர்த்தம், உன்னுடைய சொத்தை ஒன்னாலும் அளக்க முடியாது. ஆத்மனைவ துவத் வல்லபஹாபி, உன்னுடைய வல்லபனான் அந்த எம்பெருமானால கூட இதை அளந்து சொல்ல முடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு ஐஸ்வர்யம், உங்கள் இருவருக்குமே சேர்ந்த ஐஸ்வர்யம் அப்படின்றத சொல்கிறார் இந்த ரெண்டாவது விஷயத்தில். அதே மாதிரி நாலம் மாத்தும் இயத்தையா நிரவதிம் நித்யானுகூலம் ஸ்வதஹா நிரவதிம். அதாவது உடனே இப்போ ஒரு சில பேர் ஆக்ஷேபம் பண்ணலாம், என்ன சுவாமி பெருமாளை இத்தனை நேரம் சர்வஜன் சர்வஜன்னு சொன்னேன், சர்வஜன்னா ஒன் ஹூ நோஸ் எவ்ரி திங் அப்படின்னு தானே அர்த்தம். அப்போ அப்படி எல்லாத்தையும் தெரிஞ்ச எம்பெருமானால் ஒன்று தெரியாமல் இருக்குது அப்படின்னா அவன் எப்படி சர்வஜனாவான் அப்படின்னு நீங்கள்லாம் கேட்பேன் இல்லையா. இதை அழகாக சொல்லப்படுறது, சர்வஜத்வம்னா எல்லாம் தெரிஞ்சதுன்னு அர்த்தத்தை விட எது எந்தெந்த ஸ்வபாவத்தில் இருக்கோ அதது அந்தந்த ஸ்வபாவத்தை தெரிந்தவன். ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன், பிராட்டியினுடைய வேதங்கள்லாம் இருக்குது, வேதங்கள் என்ன தெரிஞ்சிருந்தது பெருமாளை பற்றினா, எதோவாச்சோ நிவர்த்தந்தே அப்ரா ஆப்ய மனசாசக, அதுதான் தெரிஞ்சுடுது. என்ன தெரிஞ்சுடுது? பெருமாளுடைய ஆனந்தத்தை அளக்கவே முடியாது, பெருமாள் ஆனந்த கடல் அப்படின்றத வேதம் தெரிஞ்சுடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? பெருமாளுடைய உண்மையான குணமே அதுதான், அவனுடைய ஆனந்தத்தை அளக்கவே முடியாதுன்றது. எப்படி எம்பெருமானுடைய ஆனந்தத்தை வேதம் தெரிந்து கொள்ளவில்லையோ அப்போ வேதம் சொன்னது உண்மைதானே, அதே மாதிரி பிராட்டியினுடைய எல்லையில்லாத புகழை எம்பெருமானாலேயும் தெரிந்து கொள்ள முடியாது அப்படின்னு சாய்க்கிற. இதை சொல்லும் பொழுது கூரத்தாழ்வான்ற ஆச்சாரியர் ஞாபகத்துக்கு வர, கூரத்தாழ்வானை பற்றி உங்கள் எல்லாருக்கும் நன்னா தெரிஞ்சிருக்கும், வேதத்திற்கு கூரத்தாழ்வானுடைய அந்த ஸ்ரீசூக்திகளான பஞ்சஸ்தவம், அவர் பஞ்சஸ்தவம்னு ஐந்து ஸ்தோத்திரங்கள் செய்துள்ளார். அந்த ஐந்து வகையான ஸ்தோத்திர பாடங்கள், ஸ்ரீஸ்தவம், சுந்தரபாகுஸ்தவம், அதிமானுஷஸ்தவம், வைகுண்டஸ்தவம் இப்படின்னு ஐந்து ஸ்தவங்களை செய்துள்ளார். அந்த ஐந்து ஸ்தவங்களில் ஸ்ரீஸ்தவம்ன்ற ஸ்ரீஸ்தவம், ஸ்ரீஸ்தவம்னா பிராட்டியை பற்றின ஸ்லோகத்தில் இதே விஷயத்தை ஆளவந்தார், தன் பூர்வாச்சாரியரான ஆளவந்தார் என்ன சொன்னாரோ அதை அப்படியே சொல்லி பிராட்டி முன்னாடி ஸ்தோத்திரம் பண்ணுறார். தேவித்வன் மகிமாவதிர்ண ஹரிணா நாபித்வயா ஞாயதே. தேவி பிராட்டியை பார்த்து கூப்பிட்றார், ஹே ரங்கநாயகியே, துவன் மகிமா அவதிஹின்ன, உன்னாலேயும் உன்னுடைய ஹரிணா அதாவது உன்னுடைய
பதியான அந்த ஹரி இருக்காரு, உங்கள் இருவர்னாலேயும் நாபித்வயா நியாயதே, உன்னுடைய குணம் எப்படிப்பட்டதுன்னு உன்னாலையும் சொல்ல முடியாது, அதே நேரத்தில் உன் பர்த்தாவினாலையும் சொல்ல முடியாது. அப்புறம் எதுக்கு சுவாமி இவ்வளோ நேரம் சொல்லிகிட்டு இருக்கேள்னு அப்படின்னா ஒரே விஷயந்தான், சொல்ல முடியாதுன்றத சொல்லிகிட்டு இருக்கோம். ஸ்தோத்திரம்னா என்ன? எது உண்மையானதோ அதை ஸ்தோத்திரம் பண்ணுறோம். இங்கே எது உண்மையானது அப்படின்னா, எங்களால் உன்னுடைய விஷயத்தை சொல்லி முடிக்க முடியாது. இதை தான் கதம் ப்ரூமஹான்னு போன கேள்வியில் கேட்டார் அளவந்தார். என்ன கேள்வி கேட்டார்? நாங்கள் எப்படி சுவாமி ஸ்தோத்திரம் பண்ணுறது உன்னுடைய குணத்தை அப்படின்னு கேட்டார். நாங்கள் எப்படி ஸ்தோத்திரம் பண்ணுறதுன்னு கேட்டதே ஒரு ஸ்தோத்திரமாக அமைஞ்சு போயிடுத்து. இங்கே என்ன அடுத்ததில் அதே கேள்வி, பிராட்டி உன்னுடைய உனக்கும் தெரியாது அந்த எம்பெருமானுக்கும் நிலமில்லாத உன்னுடைய, அதாவது உன்னுடைய அந்த அத்தனை குணங்களும், அதாவது பெருமாளும் பிராட்டியும் எப்படின்னா தங்களுக்குள்ள குணங்களை பிரிச்சுன்ட்டான். அந்த குணங்களை பிரிச்சுன்றதை பற்றி பட்டர் ஆச்சரியமாக ஸ்லோகம் சாய்க்கிறார். அதாவது பெருமாள் என்ன பண்ணிட்டார், புருஷத்துவ குணங்களை எல்லாம் பிரிச்சுட்டார். அதாவது எதெல்லாம் ஒரு புருஷனுக்கு இருக்குமோ அந்த குணங்களை எல்லாம் பிரிச்சுட்டார். ஒரு ஸ்திரீக்குள்ள குணங்கள் எல்லாம் பிரிச்சுட்டான். இது இவாளே பண்ணிட்ட ஒரு அமைப்பு இது, அதனால இது இவருக்கு இல்லையோ அது அவனுக்கு இல்லையோ அப்படின்ற அந்த சந்தேகம் வேண்டாம். இப்போ பிராட்டிக்கு இப்போ நான் சொல்ல போகிற குணங்கள்லாம் இல்லையோ, இல்லை பெருமாளுக்கு இல்லையோ அப்படி இல்லை, அவளுக்குள்ள அவளே பிரிச்சுட்ட ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பட்டர் அழகா சாய்க்கிற. யுவத்வாதோ துல்லியேபி அபரவசதா சத்ரு சமன ஸ்திரத்வாதீன் கிருத்வா பகவதி குணான் பும்ஸ்துவ சுலபான். அதாவது பெருமாள் என்ன பண்ணிட்டாரா, ஆ பரவசதா, அதாவது தான் யாருக்கும் கட்டுக்கடங்காதவனா, அதாவது சுவாமி தேசியன் சாய்க்கிற மாதிரி இந்த கலபம், அதாவது ஒரு கலபம் எப்படின்னா ஒரு யானையானது எப்படி அவ்வளவு ஆக்ரோஷமா தான் எதற்கும் கட்டுப்படாமல் இருக்குமோ, இந்த சமுத்திரராஜனை வந்து சமுத்திரராஜன் சரணாகதி பண்ணி சரணாகதியிலேருந்து வெளியில வரும்பொழுது உடனே வந்து சாபமானய சௌமித்திரன்னு சொல்லக்கூடிய அப்படி ஒரு இது, அதாவது சமுத்திரராஜன்ட்ட சரணாகதி பண்ணி பெருமாள் கையை வச்சு படுத்து விட்டேன், அப்படி சமுத்திரராஜன் வரவே இல்லை, கோபம் வந்தது பெருமாளுக்கு, சாபமானைய சாபம் தன்னுடைய அந்த வில்ல எடுத்துன்னு வா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவு தைரியம் படைத்தவனாக இருக்கக்கூடிய தன்மை. இப்படி சத்ரு சமன, அதே ராவணாதிகள் போன்ற அரக்கர்களை நன்றாக சமணம் பண்ணி நல்ல வந்து மகரிஷிகள் போன்றவாளையும் தன்னுடைய பக்தாலையும் நன்றாக காத்து கொடுத்தல், இப்படி இருக்கக்கூடிய புருஷத்துவ பிரயுக்த, அதாவது ஆண்களுக்கே உரிய குணங்களை எல்லாம் எடுத்துக்கிறது. அதே மாதிரி பிராட்டி பார்த்தா, பிராட்டி என்ன குணத்தை எடுத்துட்டானா அதையும் சொல்றார் பட்டரே. த்வயி ஸ்திரீ த்வயி காந்தான் மிரதிமபதி பாரார்த்திய கருணா க்ஷமாதீன்வா போக்தும் பகவதி யுவயோஹோ ஆத்மநிபிதா. அதாவது பிராட்டியானவள் என்னென்ன பண்ணிட்டா அப்படின்னா, ஸ்திரீ த்வயி காந்தான், அதாவது பிராட்டிக்குரிய குணங்கள் மிரதிம, அதாவது மிருதுவாக இருக்கக்கூடிய தன்மை, அதே மாதிரி பதி பாரார்த்திய, தன் கணவனுக்கு சேவை செய்கிற குணத்தை தான் எடுத்துண்டா, அதாவது சேவையாக பண்ணி காண்பிச்சது. அதாவது பிராட்டி பெருமாளுக்கு அடங்கியவள், பெருமான் வந்து பெருமாள் தான் எல்லாம் அப்படின்றது இல்லை, பிராட்டி அதை காண்பிக்கிறா, அதாவது தான் எம்பெருமானுக்கு அடங்கி நடக்கிறதுன்றது பிராட்டியே ஏற்றுன்ற குணம். அதாவது நம்மளை போல பிராட்டி கிடையாது, நாமெல்லாம் எம்பெருமானுக்கு எப்பொழுதுமே சேவகர்கள், எந்த ஒரு காரணமும் இல்லாமல் சேவகர்கள். ஆனால் பிராட்டி அப்படிப்பட்ட விஷயம் அல்ல, பிராட்டி அந்த பதி பாரார்த்தியம்னு சொல்லக்கூடிய தான் எம்பெருமானுக்கு கட்டுப்பட்டவள் அப்படின்றத தானே ஏத்துண்டா, அது பெருமாள்னால ஏத்துக்கொள்ள பட வைக்கல, பெருமாள் ஃபோர்ஸ் எல்லாம் ஒன்றும் பண்ணலை, பிராட்டியே தானாக ஏத்துண்டது தான் பதி பாரார்த்தியம் அப்படின்றத பட்டரே காமிக்கிறார். பட்டர் சாட்சாத் யாருன்னா அந்த ரங்கநாதன் ரங்கநாச்சியாரோட புத்திரராகவே, அவருடைய அவர் ரெண்டு பேருடைய குழந்தையாகவே வளர்ந்த அந்த பட்டர் சாய்க்கிறார் இப்படின்னு. அதே மாதிரி கருணா, நம்மளை எல்லாம் எம்பெருமான்கிட்ட சேர்த்து வைக்கக்கூடிய தன்மை, அதாவது நமக்கு பல தவறுகள் செய்து அந்த தவறுகள்லேருந்து மீள முடியாத ஒரு விஷயத்தை நம்ம எப்போவுமே பண்ணிகிட்டே இருக்கோம். அதாவது பற்பல கர்மாக்கள், கர்மாக்கள்னால ஓடியும் உழன்றும்னு போனதெல்லாம் சொன்ன மாதிரி, பற்பல ஓடி உழன்று செய்த அத்துணை கர்மாக்கள்னாலேயும் நமக்கு என்ன ஏற்பட்டுது அப்படின்னா, இந்த பிறப்புன்ற சூழல் ஏற்பட்டுட்டே இருக்குது, திருப்பி திருப்பி இந்த பிறப்பே பிறந்துட்டுருக்கோம். அப்போ இந்த பிறப்பை தடுக்கணும்னா அதற்கு என்ன வழி அப்படின்னு தேடும் பொழுது, அப்போதான் பிராட்டியினுடைய புருஷகாரத்துவம் கிடைக்கிறது. ஒரு ஆச்சாரியன் மூலமாக ஆச்சாரிய சம்பந்தம் கிடைத்து அந்த ஆச்சாரிய சம்பந்தம் அடியாக ஆச்சாரியன் காண்பித்து கொடுக்கிறார் எப்படிப்பட்ட எம்பெருமான் அப்படின்றத. ஒரு ஆச்சாரியன் சொல்லலைன்னு நமக்கு தெரிய போகிறது இல்லை, அப்படி ஆச்சாரியன் பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் தான் நமக்கு பரமாத்மா. தேனமரும் பூமேல் திருன்னு ஆழ்வார் சாய்ச்சார் பாருங்க, அந்த தேனமரும் பூமேல் திருன்னு சொல்லக்கூடிய அப்படி பிராட்டியோடு சேர்ந்த எம்பெருமான் தான் நமக்கு பரமாத்மா அப்படின்றத காண்பித்து கொடுத்த உடனேவே நாம் அடுத்தது என்ன பண்ணுறோம், முதல்ல நேராக போய் பெருமாள் கிட்ட நிற்போம். பெருமாள் பார்த்தாருன்னா அவ்வளோதான்,
மொத்த அதாவது புருஷனுக்குரிய பிதாவுக்குரிய குணங்களை எல்லாம் பெருமாள் கையில் வச்சுட்டு இருக்க. அப்படின்னா பிதாவினுடைய குணம் என்ன? தண்டிக்கிறது. தப்பு பண்ணா உடனே தண்டிக்கிறது பிதாவினுடைய குணம். அப்ப நாம முதல்ல போக வேண்டிய இடம் எதுனா மாதாவான பிராட்டி முன்னாடி. பிராட்டி போன உடனே பெருமாள்கிட்ட எப்படி வந்து அந்த ஹனுமாரானவர் இந்த லங்கையில் இருக்கக்கூடிய அத்தனை அத்தனை ராட்சசிகளையும் கொல்லணும்னு பிராட்டி கிட்ட கேட்ட பொழுது பிராட்டி சொன்னா, யாராவது ஒருத்தர் தவறு பண்ணாத இருந்தா யாரையாவது அழிச்சிடுவா, அதுக்கப்புறம் வந்து இவளை எல்லாம் சொல்லுன்னு சொன்னாரு. அப்படி நம்ம எல்லாம் காக்கும் பொருட்டு பிராட்டியானவள் பெருமான்கிட்ட நம்மளை எல்லாம் ஏத்துக்கொள்றதுக்காக சிபாரிசு பண்றான். இப்படி இருக்கக்கூடிய அளவற்ற குணக்கடலான பிராட்டியை ஸ்துதிக்கும் பொழுது அந்த கூறத்தாழ்வான் சொல்லக்கூடிய அந்த விஷயம்தான் ஞாபகம் வருது. எப்படின்னா, பிராட்டியினுடைய குணங்களை எம்பெருமானும் அறிய மாட்டான், பிராட்டியும் அறிய மாட்டாள், ஏன்னா அது அளவு கடந்து இருக்கு அப்படின்றத ரெண்டு பேரும் சொல்றா. அதனால என்ன தெரிய வருது அப்படின்னா, பெருமாளும் பிராட்டியும் சேர்ந்தே நம்ம எல்லாம் ரட்சிக்கிறார்கள் அப்படின்னு நல்லா தெரியறது. அதனால பிராட்டி மாத்திரம்தான் அப்படின்றதோ இல்லை பெருமாள் மட்டும்தான் பரபிரம்மன்றதோ நம்ம சித்தாந்தம் இல்லை. நம்ம சித்தாந்தம் என்ன அப்படின்னா, இருவரும் சேர்ந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிற, அதுதான் ஆழ்வார் சொல்லும்பொழுது சொல்ற, உணர்ந்து இழிந்து அகன்று உயர்ந்துரு வியந்த இந்நிலைமை, உணர்ந்துணர்ந்துணரிலும் இறைநிலை உணர்வறிதுயிர்கள். உயிர்கள்னு நம்மளெல்லாம் பார்த்து கூப்பிடுறார். என் ஜீவவர்க்கங்களே, நான் சொல்றத கேளுங்கோ, இந்த பெருமாளும் பிராட்டியும் இந்த சேர்ந்து இருக்கா பாருங்கோ, இந்த சேர்த்தியும் உங்களால் அறிய முடியாது. இதை நீங்கள் உங்கள் லாஜிக்ஸ் எல்லாம் கொண்டு பார்க்க முடியாது. இதை எதை கொண்டு பார்க்கலான்னா, சாஸ்திரம்ன்ற கண்ணாடியை கொண்டு பாருங்கோ. சாஸ்திரம்ன்ற கண்ணாடியை கொண்டு பார்த்தா என்ன தெரியும் அப்படின்னா, அதை தேசியன் சாய்கிறார் ரொம்ப அழகா, பிராட்டியும் பெருமாளும் ஒன்று சேர்ந்தே நமக்கு அத்துணை காரியங்களையும் செய்கிறார்கள் அப்படின்றத தேசியன் என்ன சாய்கிறார்னா, இப்படி எல்லாரும் சொல்லக்கூடிய பிரமாணம். அதாவது எல்லாரும்னா யார் யார்? இப்படி பட்டர் சொல்கிறார், அதே நேரத்தில் ஸ்ரீவத்சாங்க மிஸ்ரர்னு சொல்லக்கூடிய கூறத்தாழ்வான் சாய்க்கிறார், அதே போல ராமானுஷரானவர் தன்னுடைய வேதார்த்த சங்கிரகத்தில் அனவதிக மகிமா மகிஷி அப்படின்னு சாய்க்கிறார். அதாவது அவதினா ஒரு எல்லைன்னு அர்த்தம். எல்லையில்லாத பெரும் குணக்கூட்டத்தை நீ கையில் வச்சுருக்க அப்படின்றத நன்றாக சாய்க்கிறார். அதனால் எம்பெருமான் எப்படிப்பட்டவன் சுவாமி சொல்லும் பொழுது, இப்படி சபத்னீகனாய் கொண்டு சர்வ ரக்ஷண யஜ்ஞ தீட்சிதனான சர்வேஸ்வரன். தேசியம் ரொம்ப அழகாக பதம் போடுவேன். போடும் பொழுது என்னன்னா, ஒரு யஜ்ஞம் ஒரு யாகமானது செய்ய தொடங்கப்படுகிறது. யாகமானது தொடங்கும் பொழுது எப்படி ஒரு அந்த யாகத்தை செய்யக்கூடியவன் தன் பத்னியோடு இருந்து யாகத்தை செய்கிறானோ, அதே போல சபத்னீகனாய் கொண்டு அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் வந்து நம்ம எல்லாம் ரட்சிக்கிறான் அப்படின்றத சாய்கிற. அதனால இதுலேருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்னன்னா, பிராட்டி இல்லாத பெருமாளையோ பெருமாள் இல்லாத பிராட்டியையோ நம்ம சித்தாந்தமாக ஏற்றுக்கிறது இல்லை. அதனால தான் நம்மாழ்வார் சாய்க்கும் பொழுது திருவாய்மொழியில் அழகான ஒரு பாசுரம் சாய்ச்சார். ஞாலத்தூடே நடந்தும் நின்றும் கிடந்திருந்தும் சாலப்பழநாடுகந்தோரு உயிர்கள் காப்பவனே, கோலத்திருமாமகளோடு உன்னை கூடாதே சாலப்பல நாள் அடியேன் இன்னம் தளர்வேனோ. அதாவது பிராட்டியோட சேர்ந்த எம்பெருமான் கோல திருமாமகளோடு உன்னை கூடாதே, அதாவது பிராட்டியோட சேர்ந்த உன்னை கூடாம இத்தனை நாள் நான் இந்த சம்சாரத்துல என்ன உழலும்படி, இந்த கஷ்டமான லோகத்தில் என்னை உழலும்படி திருப்பி பண்ணிகிட்டே இருக்கியே அப்படின்னு சொல்லி, இப்படி ஸ்ரீ சூக்தங்கள் முதலான சூக்தங்களில் இருவரும் சேர்ந்தே சொல்லப்பட்டனர். அதனால் ரெண்டு பேரையும் சேர்ந்தே நாம் சேவிக்கணும்னு அவர்களுடைய இந்த ஸ்லோகத்தின் முதல் இரண்டு அடிகள்னால, எஸ்யாஸ்தே மகிமானம் அவளுடைய மகத்துவமானது அந்த எம்பெருமானுக்கும் நிலமாகாது, இந்த எம்பெருமானாலையும் தெரிஞ்சுக்க முடியாது, பிராட்டியாலையும் தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்றத விஷயத்த முதல்ல சொல்லி முடிக்கிற. இதற்கு அப்புறம் பற்பல ஆக்ஷேபங்கள், அதாவது பல பல கேள்விகள் நமக்கு வருது. அதாவது பிராட்டி எப்படி பெருமாள் கூட சேர்ந்து இருக்கா? லோகத்திலெல்லாம் வந்து வேதங்கள்லாம் என்ன சொல்கிறது? ஒரே ஒருத்தர் ஏகோகவை நாராயண ஆசித்துன்னு தானே சொல்கிறது. நீங்கள் என்னடானா இப்போ ரெண்டு பேர் சொல்கிறேன்ல, உபனிஷத்துக்களில் முண்டக உபனிஷத்துலாம் சொல்லும்பொழுது ஒருத்தன் ஒருத்தன் சொல்லியிருக்கேன், இப்படி உபனிஷத்தெல்லாம் ஒருத்தன் ஒருத்தன் சொல்ல நீங்கள் பிராட்டியோட சேர்ந்த பெருமாள் ஒருத்தன் ஒருத்தன் சொல்கிறேனே, இது சரியாக இருக்குமா அப்படின்ற கேள்விகளை எல்லாம் அடுத்த உபன்யாசத்தில் இந்த ஆக்ஷேபங்கள்லாம் கிளப்பிக்கிறார். கிளப்பிண்டு அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி அடுத்த இரண்டு வரிகளை அமைச்சிருக்கார் ஆளவந்தார். அதனால் இந்த ஸ்லோகத்தில்
பற்பல கேள்விகள், அதற்கு ஆச்சரியமான பதில்களை ஆடவந்தார் அமைத்து தர. அதெல்லாம் நாளை உபன்யாசத்தில் பார்ப்போம்னு சொல்லிட்டு கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.